தமிழின் உலக செய்திகள். வணக்கம், நீங்கள் இணைந்திருப்பது இன்ஃபோ4 தமிழின் உலக செய்திகளுடன். செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் மயூரி முருகானந்தன். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். தலிபான்களுக்கு பயந்து ஆப்கானிஸ்தான் கால்பந்து வீராங்கனைகள் 32 பேர் குடும்பத்தோடு பாகிஸ்தானில் தஞ்சம். 200 மில்லியன் கொரோனா வைரஸ் தடுப்பூசிகளை ஆப்பிரிக்காவுக்கு வழங்குவதாக ஐரோப்பிய ஒன்றியம் அறிவிப்பு. பிரித்தானியாவின் வெளியுறவு செயலாளராக எலிசபெத் ட்ரஸ் நியமனம். உலகின் சக்தி வாய்ந்த 100 நபர்களில் தலிபான் தலைவர் டைமிதல் கருத்து கணிப்பு. சீனாவை எதிர்கொள்ள தயாராகும் வல்லரசு நாடுகள். பிரதான செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவோர். சங்கர் பிராண்டின் மாபெரும் விலை கழிவு பொன்னி இட்லி மட்டா சோனா மசூரி அரிசி வகைகள் ஆல் ஓவர் யூகே 20 kg just for 16.99 pounds. சங்கர் ஃபுட்ஸ். சர்வதேச தரத்திலான கல்வியை இலங்கையில் பெற்றுக்கொள்ள நாட வேண்டிய ஒரே இடம் BICT கேம்பஸ். இங்கிலாந்தில் தென்னிந்திய இலங்கை சைனீஸ் உணவுகளின் சாம்ராஜ்யமாக விளங்கும் சரசாஸ் உணவகம். தொடர்பான விரிவான செய்திகள். தலிபான்களுக்கு பயந்து ஆப்கானிஸ்தான் கால்பந்து வீராங்கனைகள் 32 பேர் குடும்பத்தோடு பாகிஸ்தானில் தஞ்சமடைந்துள்ளனர். ஆப்கானிஸ்தானை தலிபான் பயங்கரவாதிகள் கடந்த மாதம் முழுமையாக கைப்பற்றினர். அவர்கள் பெண்கள் வேலைக்கு செல்லவும் ஆண்களுடன் சேர்ந்து கல்வி கற்கவும் தடை விதித்துள்ளனர். குறிப்பாக பெண்கள் விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்க தலிபான்கள் தடை விதித்துள்ளனர். இந்த நிலையில் ஆப்கானிஸ்தானைச் சேர்ந்த ஜூனியர் மகளிர் கால்பந்து அணியைச் சேர்ந்த வீராங்கனைகள் பயிற்சிக்காக ஹட்டார் செல்ல திட்டமிட்டிருந்தனர். இதற்கிடையில் காபூல் விமான நிலையத்தில் கடந்த மாதம் 26 தற்கொலைப்படை தாக்குதல் நடந்தது. இந்த தாக்குதலுக்கு பின் கால்பந்து வீராங்கனைகள் 32 பேர் எங்கு செல்வது என தெரியாமல் தவித்தனர். அது மட்டுமல்லாமல் விளையாட்டில் பெண்கள் பங்கேற்க தலிபான்கள் தடை விதித்ததால் கால்பந்து வீராங்கனைகளுக்கு பெரும் அச்சுறுத்தல் ஏற்பட்டது. இதனையடுத்து இங்கிலாந்தைச் சேர்ந்த அமைதிக்கான கால்பந்து எனும் தொண்டு நிறுவனம் ஆப்கானிஸ்தானைச் சேர்ந்த 32 கால்பந்து வீராங்கனைகள் அவர்களின் குடும்பத்தார் அனைவரையும் பாகிஸ்தானுக்கு பாதுகாப்பாக அனுப்பி வைக்க ஏற்பாடுகளை செய்தது. மனிதநேய அடிப்படையில் பாகிஸ்தான் அரசும் ஆப்கானிஸ்தான் வீராங்கனைகளுக்கு உடனடியாக விசா வழங்கி அவர்களுக்கு அடைக்கலம் அளித்துள்ளது. தற்போது பேஷாவர் நகரில் உள்ள பாகிஸ்தான் கால்பந்து தலைமை அலுவலகத்தில் தங்கியுள்ள கால்பந்து வீராங்கனைகள் 32 பேர் அவர்களின் குடும்பத்தாரும் லாகூருக்கு அழைத்துச் செல்லப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உலகளாவிய அளவில் COVID-19 தொற்று நோயை கட்டுப்படுத்த ஐரோப்பிய ஒன்றியம் 200 மில்லியன் கொரோனா வைரஸ் தடுப்பூசி மருந்துகளை ஆப்பிரிக்காவுக்கு வழங்க உள்ளது. ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வான்டர் லேயன் தனது ஐரோப்பிய நாடாளுமன்ற உரையில் அடுத்த ஆண்டு நடுப்பகுதியில் முழுமையாக வழங்கப்பட வேண்டிய புதிய நன்கொடை ஏற்கனவே உறுதியளிக்கப்பட்ட 250 மில்லியனுக்கு மேல் வந்துள்ளது. குறைந்த வருமானம் கொண்ட நாடுகள் எதிர்கொள்ளும் சவாலை அதிகரிக்க ஐரோப்பிய ஒன்றிய தீர்மானத்தை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. இது ஒற்றுமைக்கான முதலீடு, உலக சுகாதாரத்துக்கான முதலீடு. 700 மில்லியன் டோஸ்களை ஐரோப்பியர்களுக்கு வழங்கியதற்கு மேல் 27 நாடுகளின் கூட்டம் 130 நாடுகளுக்கு தடுப்பூசிகளை அனுப்பியுள்ளது. இதை அடைவதற்கு உலகின் ஒரே பிராந்தியம் நாங்கள் மட்டுமே. உலகளாவிய தடுப்பூசியை விரைவுபடுத்துவதே எங்கள் முதல் மற்றும் மிக முக்கியமான முன்னுரிமை. உலகளவில் செலுத்தப்பட்டுள்ள கொரோனா தடுப்பூசிகளில் 1% குறைவாகவே ஏழை நாடுகளில் செலுத்தப்பட்டுள்ளது. இந்த முரண்பாட்டை களையும் வகையில் உலகளாவிய தடுப்பூசி திட்டத்துக்கு முன்னுரிமை அளிப்போம். இது தடுப்பூசி போடாதவர்களின் தொற்று நோயாக மாறாமல் இருக்க முடிந்த அனைத்தையும் செய்வோம். ஆப்பிரிக்காவில் தடுப்பூசி உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்காக இந்த கூட்டமைப்பு 1 பில்லியன் யூரோக்களை முதலீடு செய்கின்றோம் என கூறினார். சீனாவை எதிர்கொள்வதற்கு பிரித்தானிய, அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் கூட்டிணைந்துள்ளன. பாதுகாப்பு தொழில்நுட்பங்களை பகிர்வதற்காகவே குறித்த நாடுகள் உடன்படிக்கையொன்றின் மூலம் கூட்டிணைந்துள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் மூலம் ஆஸ்திரேலியா முதன்முறையாக அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை தயாரிப்பதற்கு உதவும் என தெரிவிக்கப்படுகிறது. ஆக்கஸ் என்று அழைக்கப்படும் இந்த உடன்படிக்கையில் செயற்கை நுண்ணறிவு, இணைய வழி மற்றும் ஏனைய தொழில்நுட்ப விடயங்களும் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. பிரெஞ்சு படையினர் நடாத்திய தாக்குதலில் ஆப்பிரிக்க IS பயங்கரவாத அமைப்பின் தலைவர் அதான் அபு வலிட் அல் ஜராவி கொல்லப்பட்டுள்ளார்.
இதனை பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மக்ரோன் தனது டுவிட்டர் பதிவினூடாக உறுதிப்படுத்தியுள்ளார். ISGS பயங்கரவாத அமைப்பின் தலைவர் கொல்லப்பட்ட போது மாலியில் பயங்கரவாத தடுப்பு நடவடிக்கையில் பிரான்ஸ் தொடர்ந்து மேடுபடும் என மக்ரோன் அறிவித்துள்ளார். மாலி, பர்கினோபெசோ, நைஜர் ஆகிய நாடுகளில் இந்த பயங்கரவாத அமைப்பு செயற்பட்டு வரும் நிலையில் அதனை தடுப்பதற்கு குறித்த நாடுகளுக்கு பிரான்ஸ் உதவி வருகிறது. இதற்காக பிரெஞ்சு படைகள் மாலியில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சீனாவில் சிச்சுவான் மாகாணத்தில் ஏற்பட்ட கடுமையான நிலநடுக்கத்திற்கு 3 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 60 பேர் காயமடைந்துள்ளனர். சீனாவின் சிச்சுவான் மாகாணத்தில் லுஜவ் நகரில் இன்று அதிகாலை 4:33 மணியளவில் கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கம் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்தது. இந்த நிலநடுக்கத்திற்கு லுக்ஸியான் கவுண்டி பகுதியைச் சேர்ந்த புஜி டவுன்ஷிப்பில் உள்ள கிராமம் ஒன்றில் 2 பேர் உயிரிழந்துள்ளனர். இது தவிர 3 பேர் காயமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. உலகளவில் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 22.72 கோடியாக அதிகரித்துள்ளது. சீனாவின் வுகான் நகரில் 2019 கொரோனா வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டது. தற்போது கொரோனா வைரஸ் 221 நாடுகள் பிரதேசங்களுக்கு பரவி வரும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது. கொரோனாவை கட்டுப்படுத்த தடுப்பூசி செலுத்தும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையிலும் வைரஸ் பாதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் உலகம் முழுவதும் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 22,72,309 அதிகரித்துள்ளது. வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களில் 1,86,38,899 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கொரோனா பாதிப்பிலிருந்து இதுவரை 20,39,92,72 பேர் குணமடைந்துள்ளனர். ஆனாலும் கொரோனா வைரஸால் உலகம் முழுவதும் இதுவரை 46,72,138 பேர் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரித்தானியாவின் வெளியுறவு, பொதுநலவாய மற்றும் மேம்பாட்டு விவகாரங்களுக்கான செயலாளராக எலிசபெத் டிரஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். பிரித்தானியாவுக்கு வழங்கப் போகும் ஒரு வலுவான மற்றும் ஐக்கியப்பட்ட குழுவை பிரதமர் அமைத்துள்ளார் என்று டிரஸ் கூறினார். பிரதமர் ஜோன்சன் தனது புதிய அமைச்சரவை நாடு முழுவதையும் ஒன்றிணைத்து சமன் செய்ய அயராது உழைக்கும் என கூறினார். பிரதமர் போரிஸ் ஜோன்சனின் அமைச்சரவை மாற்றத்தில் வெளியுறவுத்துறை செயலாளராக இருந்த டொமினிக் ராப்புக்கு பதிலாக லிஸ் டிரஸ் வெளியுறவு செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். மைக்கேல் ஹோவ் வீட்டு வசதி, சமூகங்கள் மற்றும் உள்ளூர் அரசாங்க அமைச்சகத்திற்கு மாற்றப்படுவதாக அறிவிக்கப்பட்டதால் அவரது பதவி உயர்ந்து வந்தது. இதன் மூலம் கன்சர்வேடிவ் வாக்காளர்களிடையே மிகவும் பிரபலமான அமைச்சரவை அமைச்சரான லிஸ் டிரஸ் குறிப்பிடத்தக்க பதவி உயர்வு பெற்று முதல் பெண் டோரி வெளியுறவு செயலாளராக ஆனார். இதற்கு முன் சர்வதேச வர்த்தக செயலாளராக பணியாற்றிய லிஸ் டிரஸ் 2வது பெண் வெளியுறவு செயலாளராக உள்ளார். பிரித்தி பட்டேல் தனது உள்துறை செயலாளராக தனது வேலையை வைத்திருப்பதை உறுதி செய்த பிறகு பெண்கள் இப்போது 4 சிறந்த அமைச்சரவை வேலைகளில் 2 ஆக்கிரமித்துள்ளனர். மற்ற 2 முக்கிய வேலைகள் ரிஷி சுனக் மற்றும் பிரதமரால் பராமரிக்கப்படுகின்றன. ஹெய்டி ஜனாதிபதி ஜோவனல் மொய்சின் கொலையில் பிரதமர் ஏரியல் கென்ட்ரிக்கு தொடர்பு இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதையடுத்து அந்த நாட்டின் தலைமை அரசு வழக்கு தொடுநரை பிரதமர் நீக்கியதை அடுத்து அரசியல் குழப்பம் தீவிரமடைந்துள்ளது. வழக்கு தொடுநர் வெட்வோர்ட் கிளாடோவை நீக்கியது ஹெய்டி அரசின் உயர் மட்டத்தில் மோதலை ஏற்படுத்தியுள்ளது. ஜனாதிபதி மொய்ஸ் 2 மாதங்களுக்கு முன்னர் அவரது இல்லத்தில் வைத்து கொலை கும்பல் ஒன்றினால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த நிலையில் இந்த வழக்கில் பிரதமருக்கு உள்ள தொடர்பு பற்றிய குற்றச்சாட்டை பதிவு செய்யும்படி தலைமை வழக்கு தொடுநர் நீதிபதியிடம் கேட்டுக்கொண்ட நிலையில் சில மணி நேரத்தின் பின் கடந்த செவ்வாய்க்கிழமை அவர் பதவி நீக்கப்பட்டுள்ளார். எனினும் தாம் பதவியில் நீடித்திருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஹெய்டியின் 1987 அரசியல் அமைப்பின்படி வழக்கு தொடுநரை நியமிப்பது மற்றும் பதவி நீக்கம் செய்யும் அதிகாரம் ஜனாதிபதியிடமே உள்ளது. தற்போது அந்த பதவி காலியாக இருப்பதால் பிரதமரின் இந்த உத்தரவு செல்லுபடியாகுமா என்று தெரியவில்லை. இதனிடையே கியோடோவுக்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்படி நீதித்துறை அமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். ஜனாதிபதி கொலை செய்யப்படுவதற்கு முன்னதாக கொலையில் சந்தேகிக்கப்படும் நபருடன் பிரதமர் ஹென்றி பலமுறை பேசியிருப்பது கண்டறியப்பட்டது. இதனை அடுத்து பிரதமர் நாட்டை விட்டு வெளியேற தடை விதிக்கப்பட்டுள்ளது. கொலையில் சந்தேகிக்கப்படும் பேடியோ என்பவரது கைபேசி சம்பவம் நடந்த இடத்துக்கு அருகில் இருந்து கண்டறியப்பட்டுள்ளது. கொலை நடந்த பின்னர் அவர் பிரதமர் ஹென்றியுடன் 2 தொலைபேசியில் பேசியிருப்பதற்கான ஆவணங்களும் கிடைத்துள்ளன. கனடாவில் கொரோனா வைரஸ் பெருந்தொற்றினால் கடந்த 24 மணித்தியாலத்தில் 4,289 பேர் பாதிக்கப்பட்டதோடு 43 பேர் உயிரிழந்துள்ளனர்.
உலகளவில் கோவிட் 19 தொற்றினால் அதிக பாதிப்பினை எதிர்கொண்டு 27வது நாடாக விளங்கும் கனடாவில் இதுவரை மொத்தமாக 15,59,410 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் 27,305 பேர் உயிரிழந்துள்ளனர். தற்போது வரை வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ள 42,322 பேர் அங்குள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் 638 பேரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளது. அத்துடன் இதுவரை வைரஸ் தொற்றிலிருந்து 14,89,783 பேர் பூரண குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். டைம் இதழ் நடாத்திய 2021 ஆண்டுக்கான உலகின் சக்தி வாய்ந்த 100 நபர்கள் குறித்த பட்டியலில் தலிபான் தீவிரவாத அமைப்பின் தலைவர் முல்லா ஃபர்தரும் இடம் பெற்றுள்ளார். ஆப்கானிஸ்தானில் தலிபான் தலைமையில் அமையுள்ள இடைக்கால அரசில் துணை பிரதமராகவும் முல்லா ஃபர்தர் பொறுப்பேற்க உள்ளார். அமெரிக்காவுடன் அமைதி ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தையிலும் தலிபான் தலைவர் முல்லா ஃபர்தர் ஈடுபட்டிருந்தார். தலிபான்களில் மிகவும் அமைதியானவர், ரகசியமானவர், வெளி உலகிற்கு அதிகமாக வராதவர் என்று பெயரெடுத்தவர் முல்லா ஃபர்தர். தலிபான்களின் சமீபத்திய மாற்றத்துக்கு முல்லா ஃபர்தரும் காரணமாகும். டோஹாவில் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் அமெரிக்காவின் ஆப்கானுக்கான மறுசீரமைப்பு குழுவின் சிறப்பு பிரதிநிதி ஜல்மே கலிலாஜித்துடன் அமைதி ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டவரும் முல்லா ஃபர்தர் தான். ஆப்கானிஸ்தானை தலிபான்கள் கைப்பற்றிய பின் அங்கு பேச்சுவார்த்தை நடாத்தியதும் ஃபர்தர் தான். அது மட்டுமல்லாமல் முக்கிய முடிவுகளான முந்தைய அரசில் இடம்பெற்றிருந்த நிர்வாகிகளுக்கு மன்னிப்பு அளிப்பது, காபூலை ரத்த கலரியாக்காமல் கைப்பற்றியது, அண்டை நாடுகளுடனான பாகிஸ்தான் சீனாவுடன் தொடர்பு ஏற்படுத்தும் முடிவு அனைத்தும் முல்லா ஃபர்தர் தலைமையில் எடுக்கப்பட்டதாகும் என டைம் இதழ் தெரிவித்துள்ளது. கடந்த 2010 ஆண்டில் முல்லா ஃபர்தரை பாகிஸ்தானில் வைத்து அந்த நாட்டு பாதுகாப்பு படையினர் கைது செய்தனர். அதன்பின் 2018 ஆண்டு முல்லா ஃபர்தர் விடுவிக்கப்பட்டார். தலிபான் அமைப்பை நிறுவியவர்களில் ஒருவரான முல்லா ஃபர்தர் அமெரிக்காவுடன் நடாத்திய அமைதி பேச்சில் முக்கிய பங்கு வகித்தார். ஆனால் அவருக்கு தற்போதைய அரசியலில் துணை பிரதமர் பதவிதான் வழங்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்ஃபோ4 தமிழின் உலக செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள இன்ஃபோ4 தமிழுடன் இணைந்திருங்கள். வணக்கம். நாட்டு நடப்புகள், சர்வதேச விவகாரங்கள், வர்த்தக வாணிபம், அறிவியல் விஞ்ஞானம், சினிமா, விளையாட்டு செய்திகளை உலகெங்கும் உள்ள தமிழ் பேசும் உறவுகள் உடனுக்குடன் அறிந்து கொள்ள INFO4TAMILS இணைந்திருங்கள். தமிழை தமிழர் போற்ற, தமிழனை தரணி போட்டும். நாடு பல மாதங்கள் மூடப்பட்டதன் பின்னரே திறக்கப்பட்டது. நாட்டை திறந்ததனால் இந்த தொற்று எதிர்கொள்ள நேரிட்டது. ஒரு வாரத்திற்கு நாட்டினை முழுமையாக முடக்கு.